அனைவருக்கும் அன்பு வணக்கம். யூடியூப்பில் எனது வீடியோவை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். புதியதாக பார்ப்பவர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிறது, திருமணம் நடைபெற தடைகள் தாமதம் ஏன் ஏற்படுது. அவரவர் கர்ம பலனுக்கேற்பவே ஜாதக அமைப்பு அமைந்திருக்கிறது என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த ஜாதக அமைப்பு எப்படி இருந்தால் இந்த மாதிரி திருமண தாமதங்கள் நடக்கிறது அப்படின்றத இந்த வீடியோ பதிவில் தெளிவாக நம்ம பார்க்கலாம். புதிதாக ஜோதிடம் படிப்பவர்களுக்கு இந்த வீடியோ மிகவும் பயனுள்ளதாக இருக்கும், கவனமாக எல்லோரும் கேளுங்க. அடிப்படை ஜோதிட வகுப்பில் பயிற்சி முடித்த மாணவர்களுக்கெல்லாம் இந்த வீடியோ பதிவு புரியும், நல்லாவே புரியும்னு நினைக்கிறேன். அதாவது திருமணம் பாவகம் அப்படின்னாலே லக்னத்திலிருந்து என்னும் பொழுது ஏழாவது வீடு தான் திருமண பாவகம். இதுதான் ஏழாம் பாவகம்னு சொல்லுவோம். இந்த ஏழாம் பாவக அதிபதி பெரும் வலிமையை பொறுத்து தான் அந்த ஜாதகருக்குடைய திருமண நிலையை நம்ம ஆய்வு செய்கிறோம். திருமணத்திற்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய மேலும் சில பாவகங்கள் உண்டு. அது இரண்டாம் பாவகமும் திருமணத்துக்கான குடும்பத்தை அமைப்பதற்கு இரண்டாம் பாவம் மிக முக்கியமாக இருக்கிறது. திருமணத்திற்கு பிறகு புத்திர பாக்கியத்தை வெளிப்படுத்துவதற்கு ஐந்தாம் பாவகம் துணையாக இருக்கிறது. பிறகு ஆயுள் ஸ்தானம் பெண்களுக்கு, பெண்கள் ஜாதகப்படி எட்டாம் பாவம் மாங்கல்ய ஸ்தானம், இதையும் நாம் ஆய்வு செய்யணும். மேலும் கர்ப்பஸ்தானம், தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்தாம் பாவகத்தையும் நம்ம ரொம்ப நல்லா ஆய்வு செய்யணும். முக்கியமாக பெண்களுக்கு பத்தாம் பாவகம் மிக சிறப்பாக சுப பார்வை சுபத்தன்மை இருப்பது மிக அவசியம். இப்போது இந்த வீடியோ பதிவுடைய நோக்கம் வந்து திருமணம் காலதாமதமாக நடைபெறுவதற்கு காரணம் என்ன, அதற்கான ஜாதக அமைப்பு என்ன அப்படிங்கிறது ஒரு சின்ன சின்ன ஒரு சில விளக்கங்கள் மட்டும் இங்கே நான் தரப்போகிறேன். அடிப்படை முடித்த உங்களுக்கு இந்த விதிகள் நிச்சயமாக புரியும். அதாவது ஏழாம் பாவக அதிபதி லக்னப்படி, ராசியிலிருந்து சொல்லலை, லக்னப்படி ஏழாம் பாவக அதிபதி 3/6/8/12 மறையிறது. முக்கியமாக இது ரொம்ப அதிகமான பாதிப்பை நிறைய பேருக்கு ஏற்படுத்துது. அதாவது சிம்ம லக்னம் அப்படின்னு உதாரணத்துக்கு சிம்ம லக்னம் எடுத்துக்கிறோம். சிம்மத்துக்கு ஏழாம் அதிபதி சனி பகவான், அவர் 6/6 மறைந்து கூட இந்த திருமண தாமதம் தடைகள் நிறைய சுமைகளை தரார். அடுத்த விதி இந்த 1, 2, 7, 8 பாவங்களும் அதன் அதிபதிகளுக்கும் பார்த்திங்கன்னா வலிமை குறைவோடு இருக்கிறது. அதாவது ரெண்டாம் பாவக அதிபதியும் போய் மறையிறது, அஸ்தமன் அடையிறது, கிரக யுத்தத்தில் தோக்கிறது, நவாம்ச லக்னத்துக்கு மறையிறது, பகை நீசம் பெறுறது, ஜாதகத்திலேயே கூட பகை நீசம் பெறுவது, இந்த அமைப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ஜாதக வலிமை குறைவாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, இப்போ ஏழாம் அதிபதி வலிமை குறைஞ்சிட்டார் அப்படின்றதுக்காக நம்ம விட்டுற முடியாது. ஏழாம் பாவக காரக அதிபதி சுக்கரன் வலிமையோடு இருந்தால் ஓரளவு மத்தியம வயதில் திருமணம் நடைபெறும். அதாவது 25-30 அல்லது 30-35 திருமண வாய்ப்பு நிச்சயமாக கைகூடிடும். அல்லது காரகாதிபதி வலிமை குறைந்திருந்தால் ஏழாம் பாவக அதிபதியாவது வலிமையோடு இருக்கணும், ரெண்டு பேருமே வலிமை குறைஞ்சிருந்தால் ரொம்ப கஷ்டம். மேலும் ஏழாம் பாவக அதிபதி யாரோ அவரும் காரகாதிபதி, திருமண காரகாதிபதி கலத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கரனும் இந்த சனி ராகு கேது போன்ற இயற்கை பாவகிரகங்களோடு சேர்வது மேலும் அந்த பாவத்தை பாதிப்படை செய்யுது. இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா திருமணத்தில் தாமதம் தடைகளை ரொம்ப கொடுக்கறது நிறைய ஜாதக ஆய்வில் நான் பார்த்துருக்குறேன். இன்னொன்று, ஏழாம் பாவக அதிபதி நின்ற நட்சத்திரநாதனும் வலிமையோடு இருக்கணும். மேலும் சில விவாகம் தொடர்பான தோஷங்களையும் ஜோதிடம் சொல்லுது. இந்த தோஷங்களும் ஒரு திருமணத்தை தாமதப்படுத்துதா அப்படின்னா அது கிடையாது. செவ்வாய் தோஷம், சர்வதோஷம், கால சர்வதோஷம், சனி தோஷம், இந்த கலத்திர தோஷம், புத்திர தோஷம், புனர்வு தோஷம், இதுமாதிரி நிறைய தோஷங்கள்லாம் ஜாதகத்தில் உண்டு. முக்கியமாக இந்த செவ்வாய் தோஷம், நாகதோஷம்னா ரொம்ப எல்லோருமே பயப்படுவோம். இதுதான் தாமதப்படுத்துதான்னு அப்படி கிடையாது. அதாவது ஒரு தோஷம் இருக்குது அப்படின்னா அதே தோஷம் அமைப்புள்ள இன்னொரு ஜாதகத்தை சேர்த்துடலாம். சரி, அந்த ஜாதகம்
அதே அமைப்புள்ள ஜாதகம் ஏன் சீக்கிரம் கிடைக்க மாட்டேங்குது? அதுக்கு காரணம் திசா புத்தி. இயல்பாகவே கர்ம வினைப்படி அந்த ஜாதகம் அமைந்துள்ள ஜாதக அமைப்பு இதெல்லாம் வந்து சரியான அந்த காலத்தில் தான் ஒரு திருமணம் நடக்கணும்னு விதி இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் அதே தோஷம் உள்ள ஜாதகமோ அல்லது தோஷம் இல்லாத ஜாதகருக்கு தோஷம் இல்லாத ஜாதகமும் வந்து சேரும். நான் வந்து திருமண பொருத்தத்தில் பொதுவாக முதல்ல திருமண அந்த ஜாதகருடைய ஜாதகத்தை முதல்ல பார்த்துறது வழக்கம். ஜாதக அமைப்பு எப்படி இருக்குது, இப்போ 25 வயதில் வராருன்னா சாதாரணமாக ஜாதக அமைப்பு நல்லா இருக்கா, என்ன திசா புத்தி எப்படி இருக்குது, ஆயுள் ஸ்தானம் லக்னஸ்தானம் 2, 4, 7 இந்த 8ஆம் பாவகம் 10ஆம் பாவகம் மேலும் மற்ற பாகங்கள்லாம் எப்படி இருக்குது, திசா புத்தி ஜாதக அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு என்னென்ன பொருத்தம் இந்த காலத்தில் வரும் திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறது ஒரு வழக்கம். திசா புத்தி ஜாதக அமைப்பு நல்லா இருக்கிற பட்சத்தில் வரக்கூடிய வரனும் வதுவும் பொருத்தமாக அவருக்கு அமைஞ்சிடும். சில பேர் ஜாதகம் பார்க்க வரும்பொழுது நான் ரொம்ப நாளில் ஜாதகம் பார்த்துட்ருக்குறேன், சீக்கிரம் வரன் அமையலை, ரொம்ப லேட்டாகுது, தடை தாமதமாகுது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் 7ஆம் பாவகதிபதி அஸ்தமனம் நீசம் கிரகத்துவத்தில் தோற்கிறது லக்னப்படி மறையிறது இந்த அமைப்புலாம் உள்ளவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா திருமணத்தை ரொம்ப தாமதப்படுத்துது. இந்த அமைப்பு தான் மேக்சிமம் நான் பார்க்குற ஜாதகத்திலாம் இருக்குது. ஆகினால இதுதான் திருமண தாமதத்துக்கான காரணமே தவிர செவ்வாய் தோஷம் இருக்குது, நாகதோஷம் இருக்குது, இதனால் தான் தாமதம் ஆகுதுன்னு யாரும் பயப்பட வேண்டாம். அதற்கு இணையான ஜாதகம் நிச்சயமாக கிடைக்கும். அதற்கு நல்ல திசா புத்தியை முதல்ல அந்த ஜாதகருக்கு வரணும். குரு பார்வை அப்படின்னு சொல்லுவோம், பொதுவாகவே சந்திரனுக்கு குரு பார்வை பார்ப்பது தான் நம்ம ஜோதிடத்தில் அதிகமான வழக்கம் இருக்குது. அதில் நான் வந்து எல்லோருமே ஒரு சிலரும் அந்த குரு அமைப்பை நான் பார்க்குற முறையிலும் பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது நான் பார்க்குற குரு அமைப்பு எப்படி குரு பார்வை அப்படின்னு நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, பொதுவாக கோச்சார குரு லக்னத்தை பார்த்துடணும். ஆண் ஜாதகமாக இருந்தாலும் பெண் ஜாதகமாக இருந்தாலும் லக்னத்தை கோச்சார குரு பார்க்கும்பொழுது திருமண வாய்ப்பு நிச்சயமாக கைகூடுது. அதே நேரத்தில் சந்திரனையும் குரு பார்க்கும்பொழுதும் அந்த கைகூடுது. சந்திரனுக்கு 2, 5, 7, 9, 11ஆம் பாவத்தில் குரு வரும்பொழுது குரு பலன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே சமயம் இந்த குரு பகவான் சந்திரனுக்கு இந்த இடத்துல இருந்துட்டால் மட்டும் திருமண அமைப்புன்னு நம்ம உடனே எடுத்துக்க வேண்டாம். குரு லக்னத்தை பார்க்கணும், ஜென்ம லக்னத்தை பார்க்கணும். ஆண் லக்னமாக இருந்தாலும் பெண் லக்னமாக இருந்தாலும் பெண் ஜாதகமாக இருந்தாலும் ஆண் ஜாதகமாக இருந்தாலும் ஜென்ம லக்னத்தை பார்க்கணும். ஜாதகப்படி 7ஆம் பாவகாதிபதியை குரு பார்ப்பது இன்னும் விசேஷம். கோச்சார குரு 7ஆம் அதிபதியை பார்க்கறது ரொம்ப விசேஷம். மேலும் 7ஆம் பாவ காரகபதி சுக்கரனையும் கோச்சார குரு பார்ப்பது ரொம்ப விசேஷம். மேலும் இப்போ என்ன திசா புத்தி ஒருத்தருக்கு நடக்குதோ, சுப திசை நடக்குது அப்படின்னா அந்த சுப அந்த நாதர்களையும் குரு பார்ப்பது ரொம்ப விசேஷம். திசாநாதனையும் புத்திநாதனையும் கோச்சார குரு பார்க்க இந்த நேரத்தில் திருமணம் கைகூடுவது மிக விசேஷம். முக்கியமாக இந்த நேரத்தில் திருமணம் செய்வது ரொம்ப விசேஷங்க. ஜாதக அமைப்பே பாதிப்பில் இருந்தால் கூட குரு பார்வை திசாநாதர்களையும் அந்த திருமண பாவங்களான 2, 4, 7, 8 இந்த 9, 10ஆம் பாவங்கள்லாம் இந்த அதிபதிகள்லாம் குரு சம்மந்தப்படும் பொழுது நிச்சயமாக அவருடைய திருமண வாழ்க்கை மிக சிறப்பாக அமையும் என்பது உறுதி. இது மாதிரியான நேரத்தில் தான் நானும் முகூர்த்தம் அமைச்சு தரேன் என்கிட்ட வந்து ஜாதகம் பார்க்குற எல்லாருக்கும். என்னோடய ஜோதிட என்கிட்ட பயிலும் ஜோதிட மாணவர்களுக்கும் இந்த விதிகளை தான் நான் சொல்லிக் கொடுக்கறது. மேலும் இன்னும் நிறைய விதியை சொல்லித்தரேன், அதில் இதுவும் ஒன்று. அடுத்து திருமணம் தாமதமாகிறதுக்கு இதை நட்சத்திர பொருத்தமாக நிறைய பேர் பார்க்குறோம். நட்சத்திர பொருத்தம் இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் வந்து யோனி பொருத்தம் இல்லை, ரஜு பொருத்தம் வரல, தினப்பொருத்தம் கணப்பொருத்தம் மகேந்திர பொருத்தம் தசைவித பொருத்தங்கள்லாம் திருப்திகரமாக இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தினால கூட ஜாதகம் பொருந்தலை, இதுவும் தாமதமாகுது, சரியான நட்சத்திர பொருத்தம் வரலன்றோம். முக்கியமான நட்சத்திர பொருத்தம் பார்த்தீங்கன்னா ரஜு பொருத்தம் யோனி பொருத்தம் தினம் கணம் மகேந்திரம் இதில் ஒரு சில இதெல்லாம் வந்துட்டுனாலே இதுக்கு அடுத்ததாக லக்னப்படி பாவக ஆய்வு செய்து ஆண் பெண் ரெண்டு ஜாதகத்தையும் திருமண பொருத்தத்தை லக்னப்படி அதாவது ஆண் ஜாதகத்திலையும் பெண் ஜாதகத்திலையும் லக்ன பொருத்தம் இருக்கான்னு முதல்ல பார்த்துக்கணும். லக்ன பொருத்தங்கிறது என்ன, ரெண்டு பேருக்கும் திரிகோணத்தில் வரும், 1, 5, 9 ஆண் லக்னம் ஒரு ராசியில் வரும். அப்போ மேஷ லக்னம்னு எடுத்துக்குவோம். பெண் லக்னம் சிம்ம லக்னமாக இருந்தால் இது திரிகோணம், இதுவும் ஒரு கிட்டத்தட்ட வசிய பொருத்தமாகவே நம்ம எடுத்துக்கலாம். தசவித பொருத்தத்தில் வசியம் இல்லை என்று நீங்கள் வருத்தப்பட வேண்டாம்.
லக்ன பொருத்தம் இருந்துட்டாலும் அது கிட்டத்தட்ட வசிய பொருத்தமாக நாம் எடுத்துக்கலாம். மேலும் ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் எங்கே இருக்கிறாரோ, ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் ஒரு வீட்டில் இருக்க, எந்த வீட்டில் வேணாலும் இருக்கட்டும் ஒரு வீட்டில் இருக்க, பெண் ஜாதகத்தில் அதே வீட்டில் சந்திரன் இருந்தால் இதுவும் கிட்டத்தட்ட வசிய பொருத்தமாக எடுத்துக்கொள்ளலாம். நான் சொல்கிறேன் அந்த தசைவத்தை பொறுத்தது வசிய பொருத்தம் இல்லைன்னு கூட சில பேர், நட்சத்திர பொருத்தம் இல்லைன்ற மாதிரி, அதாவது யோனி பொருத்தம் ரஜ்ஜு பொருத்தம் எல்லாம் இருந்து கூட வசிய பொருத்தம் இல்லைன்னா கூட சில பேருக்கு அந்த ஜாதகத்தை வேணான்னு சொல்லிடுறாங்க. சில பேர் தின பொருத்தம் இல்லைனாலே ஜாதகத்தை வேணான்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆகையினால ரஜ்ஜு பொருத்தம் யோனி பொருத்தம் தின பொருத்தம்லாம் வருது வரல, ரஜ்ஜு பொருத்தம் யோனி பொருத்தம் இருந்து மற்ற பொருத்தங்கள்லாம் உங்களுக்கு வரலன்னா கூட ஜாதக பொருத்தம் இந்த மாதிரி நான் சொன்னபடி இருந்தால் அதையும் நீங்கள் பொருத்தமாக எடுத்துக்கலாம். ஆனால் செவ்வாய் தோஷம் நாகதோஷம் கண்டிப்பாக ரெண்டு பேரும் சமமாக இருக்கணும். இந்த விதிகள்லாம் வந்து நம்ம பாடத்தில் பாட வகுப்பில் நான் தெளிவாக மாணவர்கள் சொல்லித்தரேன். இதெல்லாம் வந்து ரொம்ப விரிவாக வந்து வீடியோவில் சொல்ல முடியாது, நேரடி வகுப்பில் தான் ரொம்ப தெளிவாக நம்ம பார்க்க முடியும். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் பொதுமக்களுடைய விழிப்புணர்வுக்காக தான் இந்த வீடியோகளை நான் பதிவிடுறேன். ப்ளஸ் மாணவர்களுக்கும் வீட்டில் இருக்கும் பொழுது கொஞ்சம் படிப்பதற்காகவும் மீண்டும் இந்த ஜோதிட ஞானத்தை வளர்ப்பதற்காகவும் இந்த வீடியோலாம் பதிவு செஞ்சு நான் வெளியிட்டிருக்கிறேன். அதையினால ஒரு சில குறிப்புகளை வச்சு மட்டும் நீங்கள் அப்படியே எடுத்துக்காம நான் சொல்கிற விஷயங்கள் என்னன்றதை நல்லா புரிஞ்சுக்குங்க. அதாவது லக்ன பொருத்தம் 1:9, ரெண்டு பேருக்கும் 1:9 லக்னம் இருக்கணும். ஒருத்தருக்கு மேஷத்தில் இருந்தால் பெண் ஜாதகத்துக்கு சிம்மத்தில் இருக்கணும். இப்போ பெண் ஜாதகத்திற்கு ரிஷப லக்னம் அப்படின்னாக்கா கன்னி லக்னம் ஆண் லக்னமாக இருப்பது விசேஷம். இந்த மாதிரி 1:9 வர்றது விசேஷம், லக்னத்துக்கு லக்னம். 1:4:10 வர்றதும் விசேஷம்தான். பணபரஸ்தானமாக 2:11 வருவதும் விசேஷம்தான். இதுவும் லக்ன பொருத்தமாக நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது ராசி பொருத்தம். ராசி பொருத்தம்னு சொல்கிறது சந்திரன் நின்ற ராசி, சந்திர லக்னமாக எடுத்துக்க, சந்திரனையும் லக்னமாக எடுத்துக்கிட்டு சந்திரன் நின்ற ராசிக்கும் சந்திரன் நின்ற ஆண் ராசியிலும் சந்திரன் நின்ற பெண் ராசியும் 1:5:9 அல்லது 1:4:10 இந்த பணபரஸ்தானமாக வருவதும் விசேஷமே. மேலும் இந்த செவ்வாய் தோஷம் நாகதோஷம் புத்திர தோஷம் இதெல்லாம் வந்து நான் அடுத்த வீடியோ பதிவில் கொஞ்சம் விளக்கமாக நான் தரேன். இப்போ இந்த பொருத்தம்லாம் தெளிவாக பார்த்தே ஆகணுங்க. செவ்வாய் தோஷம் நாகதோஷம் கண்டிப்பாக ரெண்டு பேரும் பொருத்தம் இருந்தே ஆகணும். இப்போ நட்சத்திர பொருத்தத்தில் மட்டும்தான் 10 இருக்கணுன்றதெல்லாம் நீங்கள் இல்லைன்றது யாரும் வருத்தப்பட வேண்டாம். முக்கியமாக உலகத்தில் எல்லாருக்குமே இப்போ எல்லா ஜோதிடருடைய கருத்து என்ன, யோனி பொருத்தம் ரஜி பொருத்தம் இருக்கணும், எந்த ஜோதிடராக இது இருக்கணுன்றது தான் எல்லாருமேடைய விருப்பமாக இருக்குது. ரஜ்ஜு பொருத்தம் யோனி பொருத்தம் இல்லைனாலே மனசு குறையா இருக்கும் எல்லாருக்கும். இந்த ரெண்டு பொருத்தம் இருந்துட்டாலே ஓகேங்க. நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் லக்ன ரீதியான பொருத்தத்தை பொறுத்த வரைக்கும் லக்ன பொருத்தமோ இந்த சந்திரன் என்ற ராசி பொருத்தமோ ஆண் பெண் ரெண்டு ஜாதகத்தும் இருந்து செவ்வாய் தோஷம் நாகதோஷம் புத்திர தோஷம் இதெல்லாம் வந்து சமன்படுத்த நிலையில் இருவருக்கும் அமைஞ்சு, மேலும் திசாநாதர்கள் திசா சந்திலாம் சொல்லுவோம், அதுவும் பார்க்குறது நல்லது தான். ஒரே ரெண்டு பேருக்கும் ஒரே திசையாக வரக்கூடாது. அப்படியே ஒரே திசையாக வந்தாலும் ஒரு கிட்டத்தட்ட 3 இடைவெளி இருந்தால் அதையும் நீங்கள் திருமண பொருத்தத்துக்கு சேர்த்து கொள்ளலாம். ஒரே திசை ஆண் பெண்ணுக்கு ரெண்டு பேருக்கும் வரா மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை 10 பொறுத்து சந்திக்கிற மாதிரி இருந்தாலும் 3 வித்தியாசமாக இருக்கணுங்க. இருந்தால் அதை நீங்கள் வந்து திசா சந்தியில் வந்து அது விதிவிலக்காக நம்ம எடுத்துக்கலாம். என்னுடைய அடுத்த வீடியோவில் திருமண பொருத்தத்தை எப்படி நம்ம பார்க்கறது, இந்த தோஷங்களை எப்படி விரிவாக பொருத்தம் பார்க்கறது, இந்த தோஷ ரீதியான பாவ ஆய்வை எப்படி தெளிவாக நாம் செய்து ஒரு நல்ல முடிவுக்கு வர்றது அப்படிங்கிறத பற்றி அடுத்த வீடியோவில் நாம் பார்ப்போம். ஒரு தகவல், புதிதாக ஜோதிடம் படிக்க விருப்பம் உள்ளவர்கள் மேலே உங்களுக்கு அந்த ஸ்க்ரீனில் வரக்கூடிய அந்த தொலைபேசி எண் 9585099759 இந்த நம்பருக்கு நேரடியாக தொடர்பு கொண்டு வந்தவாசி மற்றும் மதுராந்தக மையத்தில் நேரடியாக ஜோதிட பயிற்சியில் நீங்கள் இணைஞ்சு படிக்கலாம். இப்போ அடிப்படை வகுப்பான சேர்க்கை, மாணவர் சேர்க்கை இப்போ நடந்துகிட்ருக்குது வந்தவாசி மற்றும் மதுராந்தகம். மேலும் தமிழகம் முழுக்க ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயம் சார்பாக 36 மையங்கள் இப்போ ஜோதிட வகுப்பு நடந்துகிட்ருக்குது, ஆரம்பிச்சிட்ருக்குறோம். அந்தந்த மையங்களில் உங்கள் அருகாமையில் இருக்கிற மையங்களில் சேர விருப்பம் உள்ளவர்கள் நீங்கள் இந்த தொலைபேசி எண்ணுடன் தொடர்பு கொண்டு நீங்கள் அந்த மையத்துடைய விவரத்தை அறிந்து நீங்கள் நேரடி பயிற்சியில் சென்று பயிலலாம். புதிதாக ஜோதிடம் படிக்க விருப்பம் உள்ளவர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து என்னுடைய வீடியோ பதிவுகளை பாருங்கள். மேலும் இந்த வீடியோவை எல்லோருக்கும் ஷேர் செய்வது, லைக் செய்வது, சப்ஸ்கிரைப் செய்வது இதெல்லாம்
செய்து கொண்டு அடிக்கடி என்னோடய வீடியோ பதிவு பார்ப்பதற்கு தயார்படுத்திக் கொள்ளுங்கள். சரிங்களா, ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம், அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.